யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்ன செய்ய போகிறோம்னா, அந்த வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறோம். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு காய்கறும் கடுகு சீரகம் கொஞ்சோடு மஞ்சத்தூள் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். நல்லா வதங்கின பிறகு தக்காளி தக்காளி வதங்கின பிறகு தண்டை எடுத்து போடணும். தண்டு போட்ட பிறகு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டின பிறகு கொஞ்சமா உப்பு கொஞ்சமா உப்பு ஆட்டு அப்பத்தி கொஞ்சமா தண்ணி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்த பச்சை பயிரை போடணும். போட்டு லேசாக கிளவி விட்டு மூடி போட்டணும். குக்கரில் இப்போ மூடி எத்தனை விசில்மா வரணும்? ஒரு 3 விசில் வந்தால் போதும். வாழைத்தண்டு ரெடி. இது வெந்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். விசில் அங்கதான் இருக்கும்.
வாழைத்தண்டு ரெடி ஆனதும் உங்களுக்கு காமிக்கிறேன். மூணு விசில் வரட்டும். மூணு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணியாச்சு. ஏர் போன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணணும். வாழைத்தண்டு ரெடி. வாழைத்தண்டு போடிவிடும். போடி சாப்பாட்டில் டிஃபனில் வர வச்சு சாப்பிட்லாம். வெறும் சாப்பாட்டில் சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. குளிர்ச்சி பெரிய காலத்தில் இன்னும் செஞ்சு அசைச்சுங்க. நிறைய பேர் இப்போ கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். தேங்க்யூ.